ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம ஸ்டஃப்டு சப்பாத்தி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ட் வச்சு எப்படி பண்ணுறோன்றதை பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு இங்கே மசாலா அரைக்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் சோம்பு, ஒரு டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் மிளகு, ஒரு பட்டை, ரெண்டே ரெண்டு கிராம்பு, அப்புறம் ஜாதிபத்ரி. இங்கே வந்து ஒரு ரெண்டு வெங்காயத்தை நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி வந்து நிறையா சேர்க்குறோம், நம்ம ஒரு நாலு தக்காளி சேர்த்துருக்கோம். ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய். இப்போ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நம்ம தண்ணி விடாமல் நல்லா வந்து சாஃப்டாக அரைச்சிக்கோங்க. ஸோ நம்ம ஸ்டஃப் பண்ணுறோன்றதுனால வந்து எதுவும் வாயில் கடிப்படக்கூடாதுன்றதுக்காக இது எல்லாத்தையுமே நம்ம ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே வந்து நல்லா வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இதுக்கு நம்ம வேறு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணோம், இன்றைக்கி மஷ்ரூம் சேர்க்க போகிறோம், அப்புறம் கேப்சிகம், நீங்கள் இது பன்னீர் போட்டு செய்யலாம். நெக்ஸ்ட்டு காலிஃப்ளவர். காலிஃப்ளவர் ஆல்ரெடி நான் வந்து மஞ்சத்தூள் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு டேபிள்ஸ்பூன் வந்து குழம்புத்தூள், ஒரு டீஸ்பூன் அளவு சில்லி பவுடர், அப்புறம் மல்லிப்பூடி வந்து ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஸோ வந்து ஒரு பேன் ஹீட் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம ஒரு டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் டைரெக்டாக நம்ம அரைச்ச விழுது ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும், எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கொதிச்சு வரணும், அதில் இருக்க ஈரத்தன்மை எல்லாம் வந்து கம்மியாகணும். அது வரைக்கும் நல்லா வதக்கணும் இதில் பச்சை வாசனை போகிற அளவுக்கு. ஸோ நல்லா கொதி வருது பாருங்கள். இப்போ நல்லா கொதிச்சு நல்லா வந்து எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி டைமில் நம்ம எடுத்து வச்ச காய்கறி எல்லாம் ஒன்று ஒன்று ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு மஷ்ரூமும் கேப்சிகமும் ஆட் பண்ணுறோம். காலிஃப்ளவர் ஆல்ரெடி நம்ம வேக வச்சதுன்றதுனால நான் இதில் வந்து லாஸ்ட்டாக ஆட் பண்ணுறேன். அப்புறம் ஃப்ரோசன் பீஸ் ஆட் பண்ணுறேன் கொஞ்சமாக. இது இன்னும் கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும். உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்காங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இதை நல்லா ஒரு ஹை ஃப்ளேமில் ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா வேக வைங்க. ஏன்னா இப்போ தண்ணி நிறைய வர ஆரம்பிக்கும் மஷ்ரூம்லேருந்து. ஸோ அதை நல்லா கொதிக்கணும். ஸோ இப்போ நம்ம மசாலா எல்லாமே ஆட் பண்ணிடலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா கொதி வருது. ஸோ இது வேகிறதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ணலாம். இந்த டைமில் நம்ம உப்பு, அதேமாரி இந்த டைமில் ஒரு அரை டீஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நல்லா கொதித்ததுக்கப்புறமா நான் லாஸ்ட்டாக காலிஃப்ளவர் சேர்த்து இன்னும் ஒரு 1 மினிட் இல்லை 2 மினிட் வந்து இதை வேக வச்சு எடுத்தோன்னா நம்மளோட ஸ்டஃப் ரெடி ஆகிடும். ஸோ இதை வந்து நீங்கள் நல்லா மேஷ் பண்ணி விடுங்க. ஸோ இந்த மாதிரி கரண்டி இல்லை மேஷராலாம் வந்து என்ன பண்ணால் நல்லா மேஷ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா வந்து ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வரும். இல்லைன்னா நீங்கள் இதை ஸ்டஃப் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ காலிஃப்ளவர் நல்லா பாயிலாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம வந்து கரண்டி வச்சதுமே அப்படியே மேஷ் ஆகிடும், இந்த மாதிரி ஆகிடும். ஸோ இன்னும் ஒரு 1 மினிட் நல்லா இது வந்து வெந்து அப்படியே கட்டியாக கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சுன்னா நம்ம சப்பாத்திக்குள்ளே வைக்கிறதுக்கு ஸ்டஃபிங்க்கு கரெக்டாக ரெடி ஆகிடும். இல்லை லாஸ்ட்டாக இறக்கும் போது கொத்தமல்லி, கருவேப்பிலை, கொஞ்சமாக புதினா அது போட்டு இறக்குனா நம்மளோட ஸ்டஃப் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஸ்டஃப்பு. இதுக்கு நீங்கள் அப்படியே தனியாகவும் தொட்டு சாப்பிட்லாம். ரைஸு கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதேமாரி இதில் பன்னீர் இதுக்கு பதிலாக நீங்கள் ஸ்டஃப் யூஸ் பண்ணாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ ஸ்டஃப் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இங்கே மாவு பார்த்திங்கன்னா எப்பயும் போல் சப்பாத்தி மாவு உருட்டி, ஆனால் கொஞ்சம் பெருசாக வந்து உருட்டிக்கோங்க. ஸோ நல்லாவே பெரிய சைஸ் பாலை எடுத்திங்கன்னா தான் உள்ளே ஸ்டஃப் வைக்க முடியும். ஸோ நல்லா வந்து இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. ரொம்ப திக்காக வந்து, அதாவது ரொம்ப மெலிசாக உருட்டக்கூடாது, கொஞ்சம் திக்காக உருட்டிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி உருட்டினதுக்கப்புறமா உள்ளே நம்ம ஸ்டஃப் வைக்கலாம். மாவு நிறைய போட்டு நீங்கள் திருப்பி திருப்பி வந்து உருட்டுங்க. மாவு நீங்கள் போட்டு நல்லா உருட்டலைன்னா ஒட்டிக்கும், ப்ளஸ் வந்து நமக்கு கஷ்டமாக இருக்கும் திரும்ப உருட்டுறதுக்கு. ஸோ இப்போ நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு அதில் ஸ்டஃப் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதை எல்லா சைட்லேருந்தும் மடிப்பு எடுத்துக்க வேண்டியதுதான். நம்ம நார்மலாக எல்லாம் போலிக்கு சம்சாக்கெலாம் போடுற மாதிரி அந்த மாதிரி ஸ்டஃப் தான். நார்மலாக சிம்பிளாக தான் நான் இதை பண்ணியிருக்கேனே. ஸோ இந்த மாதிரி ஒரு பாக்கெட் மாதிரி க்ரியேட் பண்ணி திரும்ப ஒரு 2 டைம்ஸ் ஜஸ்ட்டு வந்து, இல்லை கையாலே கூட நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம், இல்லை இந்த மாதிரி லைட்டாக ஒரு 2 தடவை வந்து லைன் பண்ணால் போதும். ஸோ மேலே வந்து அந்த மசாலா தெரியும், அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இதை நம்ம இதை தோசைக்கல்லில் போட்டு எடுத்துடலாம். மீடியம் ஃப்ளேமில் போட்டு எடுக்கணும், ரொம்ப ஹை ஃப்ளேமில் இருந்தால் தீஞ்சிரும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் போட்டு எடுங்க. நல்லா சாஃப்டாக இருக்கும், நம்ம உள்ளே ஸ்டஃப் வச்சுருக்கனால சப்பாத்தி நல்லாவே சாஃப்டாக இருக்கும். ஸோ இப்போ ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 மினிட்ஸ் வந்து பொறுமையாக வந்து சுட்டு எடுக்கணும். நீங்கள் இதுக்கு ஆயில் இல்லை கீ பட்டர் எதுவானாலும் ஆட் பண்ணிக்கோங்க.
ஸோ இந்த மாதிரி பொறுமையாக நம்ம சுட்டு எடுத்தாச்சு. நல்லா மேலே வந்து ப்ரௌன் ஆகும். ஸோ இந்த மாதிரி டைமில் நம்ம இதை எடுத்துடலாம். ஸோ நம்ம ஸ்டஃப் சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இதேமாரி நம்ம ஒன்று ஒன்றா எல்லாத்தையுமே போட்டு எடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன ஷேப்போ, ரெக்டாங்கிள் ஷேப்போ, இல்லை ஸ்கொயர் ஷேப், ரவுண்ட் ஷேப், என்ன ஷேப் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸ்டஃபிங்கும் அதேமாரி உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான். ப்ரக்கோலி சேர்த்துக்கோங்க, ஸ்வீட் கார்ன் இந்த மாதிரி எல்லாமே இப்போ சேர்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்டஃப் மாற்றிக்கலாம். பட் ப்ராசஸ் எல்லாமே இதே தான். ஸோ எல்லாத்தையுமே நான் வந்து ஒரு பக்கம் வந்து சுட்டு எடுத்தாச்சு. ஸோ நான் இதை வந்து இப்போது அது உள்ள மசாலா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு ஸ்டஃப்பை பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருந்தது. இது நீங்கள் வந்து டொமேட்டோ சாஸ் தொட்டு கூட சாப்பிட்லாம், நல்ல ஃப்ளேவராக இருக்கும். ஸோ இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.